டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் வரை இருக்கிறது ஸோ பிஜிடிஆர்பியோட கட் ஆஃப் மார்க் தான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதில் வந்து நம்ம எண்பது ப்ளஸ் மார்க் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போவும் அதை தான் சொல்கிறோம் எண்பது ப்ளஸ் மார்க் அப்படின்றது போதுமான ஒன்று தான் நீங்கள் வந்து ரொம்ப ஹை லெவலில் வாங்கணும் அது ரொம்ப ஹையாக தான் மார்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இது எப்படி நடக்கும் இது நம்ம சொல்கிறதுனா சும்மா வாய்ப்பேச்சில் சொன்னாலாம் யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ எண்பது மார்க்னால் அதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ப்ரூஃப் கொடுக்குறீங்க என்னென்னா நூறு ப்ளஸ் மார்க்கு ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்றது சரி ஓகே அதையும் நம்புகிறோம் இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை மார்க் நிறையா வாங்கினா நமக்கும் சந்தோஷம் தான் ஆனால் எண்பது மார்க் அப்படின்றது எப்படி இது வந்து ஒரு சாத்தியமாகும் என்ன எந்த ப்ரொசீஜரில் இது வந்து எண்பது ப்ளஸ் வரும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் என்ன ரீசன் அப்படின்னா இப்போ எண்பது ப்ளஸில் ஒரு அதாவது நூறு மார்க்குக்கு மேலே வாங்கின ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்களில் ஒரு அறுபது பேர் எழுபது பேர் ஏதோ ஒரு கம்யூனிட்டி அதாவது பிசியாக இருக்கலாம் இல்லை எம்பிசியாக இருக்கலாம் இல்லை எஸ்சியாக இருக்கலாம் இல்லை எஸ்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவன் அதிகமான நபர்கள் அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு அறுபது பேர் எழுபது பேர் வந்து இவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்க அது வந்து ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இப்போ எஸ்டினா ஒரு சதவீதம் மக்களை தான் எடுத்துப்பாங்க இப்போ வேக்கன்சியில் இருக்கிற ஒரு சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் தான் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இப்போ எஸ்டி மட்டுமே அறுபது எழுபது பேர் இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒருத்தர் தான் எடுப்பாங்க அதாவது முதல் மார்க் வாங்கின ஒருத்தர் ஸோ அப்போ கட் ஆஃப் அப்படின்றது எஸ்டிக்கு மட்டும் ஹையாக இருக்கும் ஸோ எஸ்டி உமன் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரியே எந்த கம்யூனிட்டியில் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் அதிகமாகும் அப்போ கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற கம்யூனிட்டிக்கு அப்படின்னு கட் ஆஃப் அதாவது அதிகமான நபர்கள் நிறைய மார்க் எடுக்காத கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் அப்படின்றது குறையும் ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு நூறு பேர் நூறு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அது என்ன நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் கரெக்டாக அதில் ஃபுல்லாக அதே போல் பிசியில் இருக்கிற முப்பத்தி ஒரு சதவீதம் கரெக்டாக ஃபுல்லாகுவாங்களா எம்பிசியில் இருக்கிறது முப்பது சதவீதம் கரெக்டாக ஃபுல்லாகிருவாங்க சரி இருபது சதவீதமாக இருபது சதவீதம் எம்பிசியில் கரெக்டாக ஃபுல்லாகிடுவாங்களா எஸ்சியில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்களா எஸ்சியில் மூணு பர்சன்டேஜ் அப்போ மூணு மூணு பேர் தான் கரெக்டாக இருப்பாங்களா எஸ்டியில் ஒருத்தர் அப்படிங்கும்போது போது கரெக்டாக அதே ஒரு ஆள் தான் அந்த நூறு மார்க்குக்கு மேலே வாங்கினவங்கள எல்லாருமே கரெக்டாக ஃபில் ஆயிருப்பாங்களா அப்படின்றத என்னோடய கொஷின் யாரோ ஒருத்தர் எப்படியும் அதிகமாக தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்னும் குறைய தான் செய்யும் நீங்கள் நூறு ப்ளஸ் இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாக தான் ஆகும் அதே போல் இப்போ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆ இது செலக்ட் ஆகிறவங்க எல்லாருக்குமே வேலை கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது அங்கே வந்து ஒன் இஸ்டு டூ அப்படின்ற இவ்வளோ தான் எடுக்கிறாங்க நூறு வேகண்டின்னா இரநூறு பேரை கூப்பிடுவாங்க இரநூறு வேகண்ட்னா நானூறு பேரை கூப்பிடுவாங்க ஸோ முந்நூறு வேகண்ட்னா அறநூறு பேர் போகணும் ஸோ இந்த மாதிரி தான் கூப்பிட போகிறாங்க அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது வேலை கொடுக்கறதுக்கான கட் ஆஃப் கிடையாது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போக போகிற ஒரு கட் ஆஃப் தான் அதனால் அப்படியே இந்த இருக்கிற வேகன்சி அப்படியே டபுளாக தான் ஆக போகுது அப்போ டபுள் ஆகி தான் அவங்களுக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க சிவியில் தான் நிறைய பேரை கழிக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஏன் இந்த கட் ஆஃப் எண்பது ப்ளஸை ஏற்றுக்கவே முடியல எண்பது ப்ளஸ் நீங்கள் போனீங்கன்னாலுமே உள்ளே போனீங்கனாலுமே ப்ளஸ் அதில் வந்து இன்னும் ப்ரொசீஜர் இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது அதில் வந்து ஒன் இஸ்டி டூ அப்படின்றது இருக்குது ஸோ அதில் ஒருத்தரை உள்ள ஒருத்தருக்கு வேலை ஒருத்தருக்கு வேலை இல்லை அதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும் இந்த ஒன் இஸ்ட்டு டூ அப்படியே டபுள் ஆனால் எண்பது ப்ளஸ் கட் ஆஃப் வருமா வராதா இதை மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்னோடய கொஷின் அது தான் இப்போ நூறு பேர் எடுத்திருக்காங்கன்னா அந்த நூறு பேரை மட்டும் அப்படியே வேலைக்கு கூப்பிட போகிறதில்லை அவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் கூப்பிட போகிறாங்க அதாவது இரநூறு பேரை கூப்பிட போகிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருந்து நூறு பேரை செலக்ட் பண்ணி வேலை கொடுக்க போகிறாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜரே தவிர கரெக்டாக நூறுக்கு மேலே வேலை வாங்கிட்டால் எல்லாேருக்கும் வேலை இருக்குது அப்படின்றத சொல்லலை அதே போல் எந்த ஒரு வீடியோவிலையும் நான் எந்த ஒரு சென்டரையும் தப்பாவோ இல்லை இந்த சென்டரில் தான் அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணியே சொல்லலை பட் கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சென்டரோட நேம்ஸை சொல்லிகிட்டு இருக்கீங்க அவங்க வந்து நான் யாரையுமே தப்பாக சொல்லலை பட் நீங்களாம் ஏன் சென்டரோட நேம்ஸை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியல எனக்கு எந்த சென்ட்ரு மேலேயும் எந்த கோபமும் இல்லை உண்மை உழைப்பு எல்லாமே கரெக்டு தான் பட் அப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் நான் எனக்கு அது பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொன்னனே தவிர எந்த ஒரு சென்டரோட நேமையும் நான் மென்ஷன் பண்ணலை அதனால் நீங்களாக அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்றது தான் என்னோட வாதம் அதே போல் உங்களுக்கு இப்போ தோணுது அப்படின்னா சென்டரோட நேமை சொல்லாமல் எங்கள் சென்டரில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ